வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், புது வீட்டில் நம்ம பட்டர்ஃப்ளை மிக்சி தான் யூஸ் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இடையில வந்து நம்ம வந்து ஒரு வ்ளாகில் ஒரு தனியாகவே கூட ஒரு வீடியோ பார்த்தோம் நம்ம மிக்சியை பற்றி. அதில் இருக்கக்கூடிய ஜூஸரை நான் இப்போ தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஜூஸர் வந்து நான் எப்படி இதை நம்ம யூஸ் பண்ணலாம், இது எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து நான் ஃபஸ்ட்டு என்ன ஜூஸ் போட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழ ஜூஸ் போட போகிறேன். மாதுளம்பழத்தை உரிச்சு வச்சாச்சு. இப்போ இந்த ஜாரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஒரு கார்னர் மாதிரி இருக்கு பாருங்க, ஒரு பீடிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த ஃபில்டர், அந்த ஃபில்டருடைய பகுதியில் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஒரு நாலு கேப் இருக்கு பாருங்க. ஸோ அந்த நாலு கேப்பும் போய் அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபர்ஸ்ட் வச்சுருவோம். நல்லா புதுசாக இருக்கக்கூடிய மிக்சினா நல்லாவே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்மெல் அடிக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணின்னு வச்சு விட்டுறலாம். ஸோ இப்போ இது வந்து இதனுடைய க்ளோஸ். இப்போ இதில் தான் நம்ம இதுக்குள்ளே தான் வந்து இந்த மாதுளம்பழத்தை போடணும். ஸோ கொஞ்சமாக எடுத்த உடனே எல்லாத்தையும் போட்டுருவோம்டா. ஒரு முக்கால் பாகம் நிரம்புற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நம்ம எல்லாத்தையுமே ஒட்டுக்க போடாமல் இந்த மாதிரி பாதி பாதி அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மூக்கு இருக்கக்கூடிய பகுதியில் இங்கே பாருங்கள், இங்கே கேப் கொடுத்துருக்காங்க, அந்த ஜூஸை வந்து ஊற்றுற மாதிரி அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். இங்கே வந்து ஒரு லாக் இருக்குது பாருங்கள், அந்த சைடில் வந்து ஒரு சின்னதாக லாக் இருக்குது, அதில் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தனியாக ஒரு மூடி இருக்குது இந்த மாதிரி. ஸோ இப்போ அதை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் இதை அரைப்போம். இப்போ வந்து மிக்சி ஜாரை வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து இந்த சைடில் இந்த ஃபில்டர் வழியாக ஜூஸ் வந்து கலெக்ட் ஆகுது. தேவையானா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இது இது வந்து ஓப்பன் பண்ணிட்டு கொஞ்சம் வந்து வாட்டர் ஆட் பண்றதுனா தண்ணி ஆட் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து அரைப்போம். நம்ம அரைக்க அரைக்க அந்த ஜூஸோட குவாண்டிட்டி வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம பழத்தை அரைச்சிட்டு பார்ப்போம். இந்த ஃபில்டரோட அளவு வரும்போது நம்ம ஜூஸை எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபர்தரா பழத்தை போட்டு பிழிய ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த அதுக்குள்ள வந்து அப்படியே நின்றுகிட்டே இருக்கும் ஜூஸ். ஸோ அதனால இதை முதல்ல எடுத்து கிளாஸ்ல ஊத்திடலாம். நீங்க விருப்பப்பட்டா ஃபுல்லா அது வரைக்கும் காமிச்சிட்டு கூட அரைச்சிட்டு கூட நம்ம ஊத்திக்கலாம். பட் நான் வந்து இதை இப்ப காலி பண்றேன். ஸோ இப்ப வந்து அந்த வாயு ஓபன் இருக்கு இல்லையா, அது வழியா நம்ம இந்த கிளாஸ்ல இந்த ஜூஸை வந்து ஊத்திடலாம். ஸோ சூப்பரா மாதுளம்பழ ஜூஸ் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. எனக்கு இந்த ஜூஸர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம வச்சிருக்கக்கூடிய பழத்தை போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, தண்ணி வந்து அதிகமா ஊத்தல. உங்களுக்கு அந்த கலரை பார்த்தாலே தெரியும் எவ்வளவு வந்து நமக்கு சம கான்சென்ட்ரேட்டடா அருமையான ஜூஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு அந்த கிளாஸ் ஃபுல்லாவே வந்து ஜூஸ் கிடைக்கும். மேக்சிமம் நான் வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அரைச்சிருக்கேன். இப்ப பாக்கி பழத்தையும் போட்டு அரைச்சிடலாம். இடையில வந்து நம்ம அப்பப்ப அந்த மேல இருக்கக்கூடிய மூடியை எடுத்துட்டு இந்த பாத்தீங்க அப்படின்னா க்ரஷ் பண்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க நமக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த பழத்தை வந்து இப்படி அமைக்கி விடலாம். அப்படி அமைக்கி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ உள்ள வந்து அது நல்லா க்ரஷ் பண்ணுது, அழுத்தி விடுது அப்படியே. இப்போ இந்த ஜூஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு கலெக்ட் ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு மாதுளம்பழ ஜூஸ் போட்டாச்சு. நான் அடுத்து வந்து உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் வந்து இந்த ஜூஸர்ல போட்டு காமிக்கிறேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த பல்ப் எடுத்துட்டு அந்த ஜூஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள வந்து சக்கை தான் கலெக்ட் ஆயிருக்கு. இப்போ நான் அதை வந்து எடுக்கிறேன், உங்களால பார்க்க முடியும். பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஒன்று ரெண்டு பழங்கள் மட்டும் இருக்கு, பாக்கி எல்லாமே வந்து சக்கை தான். உங்களுக்கு எதுவுமே இதுல வந்து பெருசா வேஸ்டே ஆகல. ஸோ இப்போ நம்ம வந்து ஆரஞ்சு ஜூஸ் வந்து எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம். ஆரஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஆறு பழம் வந்து உரிச்சு வச்சிருக்கேன். இந்த சுளைகளை அப்படியே இதுக்குள்ள போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுல ஒரு விஷயம் நீங்க வந்து கேட்கலாம், பழத்தை அப்படியே சாப்பிடுறதுதான் நல்லது, எப்பயோ ஒரு தடவை ஆசைக்கு நம்ம ஜூஸ் அரைச்சு கொடுக்கறதுல தப்பு இல்ல. ஆரஞ்சோ சாத்துக்குடியோ இந்த விதைகள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நீக்கிட்டோம்னா ஒரு கசப்பு சுவை இல்லாம இருக்கும், நல்லா இருக்கும். சோ இப்ப வந்து நம்ம ஆரஞ்சு ஜூஸ் வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு டைப் ஆஃப் ஜூஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நான் அதில் அரைச்சி காமிச்சேன்.
எனக்கு வந்து ரொம்பவே திருப்தியா இருக்கு இந்த பட்டர்ஃபிளை மிக்ஸியினுடைய ஜூஸர். நல்லா இருக்கு, எஃபெக்டிவா இருக்கு, நிறைய ஜூசஸ் வந்து கிடைச்சிருக்கு. அந்த பல்ப்ல இருந்து மேக்ஸிமம் எடுத்துருது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. ஸோ நான் வந்து ரொம்பவே லைக் பண்றேன். நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன், இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மேக்ஸிமம் ஜூசஸ் வந்து இதே மாதிரி டைப்ல தான் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல அருமையான யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கலாம்.